தி ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கூடங்குளம் மனுவிலையா இருக்கட்டும், இல்ல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம எட்டு வழி சாலை, ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம் போன்ற எல்லா திட்டங்களுக்கும் எதிர்த்து போராடி வந்துட்டு இருந்தவர் தான் சமூக செயற்பாட்டாளர் முகிலன். தற்போது அவர் மேல பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடரப்பட்டு கைது செஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு அவங்க மனைவியும் பேட்டி அளிச்சிருக்காங்க. இத பத்தி விரிவா பார்ப்போம். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடினவங்க மீது துப்பாக்கி சுடு ஒன்று நடத்தினாங்க. இந்த துப்பாக்கி சுடு யாரால் நடத்தப்பட்டுச்சுங்கிற வீடியோ ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும், அதை நான் வெளியே விட போறேன்னு பிப்ரவரி 15ஆம் தேதி முகிலன் வந்து சொன்னாரு. இதை சொன்னதுக்கு அப்புறம் அவர் காணா போறாரு. இதை தொடர்ந்து அவரோட மனைவி போலீஸ் கிட்ட புகார் ஒன்று கொடுக்குறாங்க. தன்னோட கணவர் இந்த மாதிரி காணா போயிட்டாரு, சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு கடந்த 5 மாசமா சிபிசிஐடி போலீஸும் அவரை தேடிட்டு இருக்கு, ஆனா அவரை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. இந்நிலையில திருப்பதி ரயில் நிலையத்துல ஆந்திர மாநில காவல்துறைகளால முகிலன் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. கைது செஞ்சதுக்கு அப்புறம் தமிழக காவல்துறையிடம் நேற்று, அதாவது ஜூலை 7ஆம் தேதி ஒப்படைச்சிருக்காங்க. இதனிடையே முகிலன் கைது குறித்து சிபிசிஐடி வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்குன்னா, பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடரப்பட்டுதான் நாங்க அவரை கைது செஞ்சிருக்கோம், அதன் அடிப்படையில தான் நாங்க நடவடிக்கை மேற்கொண்டுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஏற்கனவே கரூரை சேர்ந்த பெண் ஒருவர் இவர் மேல பாலியல் வன்கொடுமை புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் திருமணம் செய்து கொள்வதா சொல்லிட்டு ஏமாற்றுதல், பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்களை மானவங்கப்படுத்துதல்ங்கிற 3 பிரிவுக்கு கீழே அவர் மேல வழக்கு தொடரப்பட்டு இப்ப கைது செஞ்சு உள்ள இருக்காரு. நீதிபதி முன் ஆஜர்படுத்தும் போது செய்தியாளர்களை சந்தித்த முகிலன் என்ன சொல்றாருன்னா, நான் பத்திரிகையாளர்கள் மற்றும் தமிழக மக்களாலதான் இப்ப நான் உயிரோடையே இருந்துட்டு இருக்கேன். என்னை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, என்னை வந்து ரொம்பவே துன்புறுத்துனாங்க, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க இப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நீங்க போராடக்கூடாது, எந்த கருத்து தெரிவிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில சிபிசிஐடி வசம் இருந்த முகிலனை பார்த்து அவங்க மனைவி போய் பேசியிருக்காங்க. பேசினதுக்கு அப்புறம் செய்தியாளரை சந்தித்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, முகிலனுக்கு சாப்பாடே கொடுக்காம ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்காங்க, அவரை ரொம்ப துன்புறுத்திருக்காங்க, அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரை மருத்துவமனையில அனுமதித்து தீவிர சிகிச்சை கொடுக்கணும், ஒரு 30 நாளாவது அவருக்கு சிகிச்சை அளிச்சே ஆகணும், அவர் பெட்ரெஸ்ட்ல இருந்தாதான் அவர் சரியாவாருன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் மீதான இந்த பாலியல் குற்றச்சாட்டு ஒரு பொய்யான வழக்கு, அவரை சிக்க வைக்கணும்னு வேணும்னே பண்ணிருக்க ஒரு திட்டமிட்ட சதின்னு சொல்றாங்க. என் கணவர் பெண்கள் மீது தவறா நடந்துக்கிற ஒரு நபர் எல்லாம் கிடையாது, இதுக்கு விசாரணை நடத்தி முடிகிற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சமூக போராளி எந்தெந்த துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் முகிலன்னு சொல்றாங்க. அவர் மனதளவுல தெம்பாவே இல்ல, அவர் என்ன பேசுறாருன்னு கூட எனக்கு புரியலன்னு பூங்குடி சொல்லியிருக்காங்க. இத்தனையோ பெண் பாலியல் வன்கொடுமை வழக்குல சரியான ஆதாரங்கள் இருந்தும் தவறு செய்த நபர் யாரும் தெரிஞ்சு கூட அவங்க மேல எந்த ஒரு சரியான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல இப்ப வரைக்கும். ஆனா ஒரு பொய் குற்றச்சாட்டு வழக்குக்கு இப்படி உடனடி நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா அது ஒரு திட்டமிட்ட சதின்னு தானே சொல்லணும். சாமானிய மக்களா இருந்து ஒரு சமூகத்துக்காக போராடுனா அவங்க எந்த அளவுக்கு தண்டிக்கப்படுவாங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் முகிலன் மற்றும் நந்தினி. முகிலனா இருக்கட்டும் இல்ல நந்தினியா இருக்கட்டும், இப்ப வரைக்கும் அவங்களுக்காக போராடிட்டு இருக்காங்களா, இல்ல அவங்க குடும்பங்களுக்காக போராடிட்டு இருக்காங்களா? இல்லையே, அவங்க போராடுறது எல்லாம் நமக்காக, நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நமக்காக போராடினவங்களுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? உட்காந்து வேடிக்கை பார்க்கணுமா? தொடர்ந்து குரல் எழுப்புவோம் முகிலன் மற்றும் நந்தினிக்காக. இவங்க வெளியே வரணும், இவங்களுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.